வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். இது நம்மளோட சேனல் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நம்மளுடைய டெலகிராம் ஐடி வந்து ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் தமிழ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரிக்கு ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம், பை அல்லது செல்லு. அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிக் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, பேசிக் நாலேஜுக்காக கொடுக்குறோம். ப்ளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் இருக்கும். அதில் ஒரு 67 வீடியோஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னன்னு இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தோட அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டை பற்றி. சம்பாதிக்கிறதுக்கு டெக்னிக்கல் அப்படின்றது ஒரு வழி இருக்குது. அந்த டெக்னிக்கல் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிறது மூலிமா நிறையா ஏர்ன் பண்ண முடியும். அதில் வந்து கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதை நம்ம பார்க்குறோம். கேண்டில் ஸ்டிக் பேஸ் பண்ணி நிறையவே கெயின் பண்ண முடியும். அந்த வகையில் நம்ம தினமும் ஒரு ஒரு கேண்டில் போட்டு அந்த கேண்டில் வந்து எப்படி போகும் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம வீக்லி ரிவ்யூன்னு சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், கமாடிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது ஈவினிங் செஷனில் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது என்எஸ்சியில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றது காலையில் தினமும் கொடுத்துட்ருக்கோம். லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிறது மூலிமா வந்து மார்க்கெட்டில் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு வழி இருக்கும். எமோஷன்ஸ் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்ம கெயின் பண்ண முடியும். பொறுமை ரொம்பவே முக்கியமாக இருக்கும். மார்க்கெட் அப்படின்றது எப்பயுமே பெரியது, அதை நம்ம வந்து சேஸ் பண்ணி போக முடியாது. மார்க்கெட் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனோம்னா கெயின் பண்ண மார்க்கெட் கொஞ்சம் வழி கொடுக்கும். டெக்னிக்கலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கேண்டில்ருந்து முக்கியமான கேண்டில் பார்க்குறோம். அந்த கேண்டில் பேர் வந்து ஹோமிங் பிஜிஎன் அப்படின்ற கேண்டில். ஹோமிங் பிஜிஎன் அப்படின்ற கேண்டில் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் இறங்கிட்டுருக்கு, ஒரு சிவப்பு கலர் கேண்டில், அதுக்குள்ளே ஒரு சிவப்பு கலர் கேண்டில், சிவப்புக்குள்ளே ஒரு சிவப்பு, இதுக்கு பேர் ஹோமிங் பிஜிஎன் பேர். இந்த கேண்டில் மார்க்கெட்டில் வந்தால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஈக்விட்டியில் வந்தால் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது, கமாடிட்டியில் வந்தால் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஜிங்க் மினி. இந்த இது வந்து ரொம்ப ரேராக தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டிலில் தான் அதிகமாக வரும். எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அம்புக்குறி போட்டிருக்க கேண்டிலுக்கு முதல் கேண்டில் சிவப்பு, அடுத்த கேண்டில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மைனஸில் முடிஞ்சிருக்கு. முதல் நாள் சிவப்பு, ரெண்டாவது நாள் கேப் அப் ஓப்பன் ஆகி சிவப்பில் முடிஞ்சிருக்கு. இது வந்து 15 மினிட்லேயோ டெய்லியிலையோ 1 ஹவர்லேயோ 5 மினிட்லேயோ 1 மினிட்லேயோ இந்த மாதிரிலாம் வராது. டெய்லியில் தான் அதிகமாக வரும். ஏன்னா முதல் நாள் முடிஞ்சதுலேருந்து அடுத்த நாள் கேப் அப் ஓப்பன் ஆகுது இல்லையா, ஓப்பன் ஆகி மறுபடியும் மைனஸில் முடியுது. இதை தான் ஹோமிங் பிஜிஎன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது முதல் நாள் ரெட்டு, அடுத்த நாள் கேப் அப் ஓப்பன் ஆச்சு, மேலே போகணும்னு பார்த்தா முடியாமல் மறுபடியும் கீழே வந்துருச்சு. இப்படி நடந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னா, அந்த பெரிய ரெட்டோட லோவை கட் பண்ணிச்சுன்னா செல்லு. ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டு, அந்த ரெட்டுக்குள்ளே ஒரு ரெட்டு, மூணாவது நாள் இல்லை 4வது நாள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அந்த ரெட்டோட லோவை கட் பண்ணிச்சுன்னா செல்லு. இப்போ அம்புக்குறி போட்டிருக்க கேண்டில் ரெட்டு, அந்த ரெட் கேண்டிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரெட் இருக்கு இல்லையா, அந்த ரெட்டோட ஹையை அடுத்து வர நாட்கள் தாண்டலை, தாண்டாமல் லோ உடைக்குது. இப்போ அம்புக்குறி போட்டிருக்க கேண்டில் வந்து ஒரு ரெட்டுனா, அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலோட ஹையை தாண்டாமல் லோவை உடைச்சா செல்லு. பார்த்தீங்கன்னா வேகமாக கடகடன்னு கீழே இறங்கிருச்சு. இது கொஞ்சம் ரேராக தான் வரும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளுக்கும் அடுத்த நாளுக்கும் கண்டிப்பாக லோ உடைச்சிடும், இல்லைன்னா லோ உடைக்காது, அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். இப்போ இந்த பேஜிலே இந்த ஜிங்க் மணி இப்போ நான் காமிக்கக்கூடிய பேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இடம், ரொம்ப ரேராக ரெண்டு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நான் கேண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்திருக்கு. ரெட்டுக்குள்ளே ரெட்டு,
ரெட்டுக்குள்ளே ரெட்டு போட்டு அடுத்து வர நாட்கள் அந்த ஃபஸ்ட் ரெட்டை உடச்சிதுன்னா லோ உடைச்சா செல்லு. இது ஜிங்க் மினியில் வந்திருக்கு. டெய்லி கேண்டில் தான் இதில் பார்க்கணும். டெய்லி கேண்டில் பார்க்கும்போது நமக்கு ஸ்டாப்லாஸ் அந்த முதல் கேண்டிலோட ஹை தான் வச்சாகணும், வேறு வழி இல்லை. சில்வர் மைக்ரோ, அதில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ரெட்டுக்குள்ளே ரெட்டு, மூணாவது நாள் அந்த ஃபஸ்ட் நாளோட ரெட்டோட லோ உடைக்குது, அதனால் செல்லிங் வந்திருக்கு. அப்போ டெய்லி கேண்டில் அதாவது பொசிஷனலாக பண்ணுறவங்களுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேண்டில் வந்து மூணாவது நாள் அந்த கேண்டில் மூணாவது நாள் இல்லை அடுத்து வரக்கூடிய நாட்கள் அந்த ஃபஸ்ட்டு வந்த பெரிய ரெட் கேண்டிலோட லோ பிரேக் பண்ணால் செல். இது லோ பிரேக் பண்ணி ஒரு 500 to 1000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அடுத்தது சில்வர். சில்வரில் இப்படி ரெட் கேண்டில் ரெட்டுக்குள்ளே ரெட்டு, ஆனால் அடுத்து வர நாட்கள் அந்த முதல் நாளுடைய ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹை பெரிய ரெட்டோட ஹையை தாண்டிருச்சு. முதல் நாள் அந்த பெரிய ரெட்டோட ஹையை தாண்டினால இது நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா, இது எடுத்துக்க வேண்டாம், ஹோமிங் பிஜன் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா முதல் நாளுடைய பெரிய ரெட்டுக்கு மேலே போகாமல் லோ உடைக்கிறது தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால் இது எடுத்துக்க வேண்டாம். இப்போ இந்த இதில் வந்து ரெண்டாவது நாள் ரெட் போட்டு ஓட்டி ஓகே ஹோமிங் பிஜிஎன் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் கீழே உடைக்காமல் மேலே உடைச்சிட்டாங்க. அப்போ நம்ம இதை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு நாலு கேண்டில் தள்ளி பாருங்களேன், பெரிய பெரிய எப்படின்னா மேலேங்கிலையும் பெருசாக வால் மாதிரி போயிருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஒரு ரெட்டாகவும் அதுக்கு அடுத்து வரக்கூடியது ஒரு ரெட்டுங்கிறதுனால ஹோமிங் பிஜிஎனாக எடுத்துக்கலாம். அந்த பெரிய ஷேடோ போட்ட லோவை கட் பண்ணும்போது செல் பண்ணலாம். கீழே இறங்கியிருக்கு, இது வந்து அலுமினியத்தில். அடுத்தது இது ஜிங்க் அப்படின்னா அலுமினியம் அப்படி சாரி நேச்சுரல் கேஸ். இது நேச்சுரல் கேஸ் ரெட்டுக்குள்ளே ரெட்டு, மூணாவது நாள் பிரேக் ஆகிருக்கு. அப்போ இது ஹோமிங் பிஜிஎன் டெய்லி கேண்டில் இது வந்திருக்கு, செல் பண்ணலாம். அந்த ரெட்டோட ஹை ஸ்டாப் லாஸ். இது வந்து மேக்சிமம் வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது கீழே தான் வந்து போகுது, அந்த முதல் நாளுடைய ஹையை ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் ஹோமிங் பிஜிஎன் அப்படின்ற கேண்டில். நம்ம எப்பயுமே சொல்கிறது வந்து ஓடியன் அல்லது நெஸ்ட் அப்படின்றத பார்க்க வேண்டாம், கிராஃப் அல்லது சார்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இதை பாருங்கள். அப்போ தான் வந்து மார்க்கெட் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். நெஸ்ட் அல்லது ஓடியனில் என்ன தெரியும்னா, இப்போ நடக்கிற கரண்ட் ப்ரைஸ் தான் காட்டும், ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பின்னாடி எப்படி இருக்குங்கிற எதுவுமே காட்டாது. அதனால தான் சார்ட்டை நம்ம எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். லெவல்ஸ்லாம் கொடுக்கும்போது கூட சார்ட்டை காமிச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் கிராஃப் தான் ரொம்ப முக்கியமானது, அதனால் கிராஃப் எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது இது ஹோமிங் பிஜிஎன் தான், ஆனால் அந்த முதல் நாளுடைய ரெட்டுக்கு மேலே போனனால எடுக்க வேண்டாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். திருப்பி அதே தான் நான் போட்டிருக்கேன், ஒன்று பார்க்கலாம். இது சில்வரோட டெய்லி கேண்டில், இதுவும் சில்வரோட டெய்லி கேண்டில் தான், சேம் தான், அதனால் இது விட்டுறலாம். காப்பரோட டெய்லி, காப்பரோட டெய்லி கேண்டில் பாருங்களேன், அழகாக வந்து ஹோமிங் பிஜிஎன் போட்டு அடுத்த நாள் கட் ஆகிருக்கு செல்லு. அப்போ முதல் நாள் ரெட்டு போட்டு அடுத்த நாள் ஒரு ரெட்டு போட்டால் மூணாவது நாள் ஃபஸ்ட் ரெட்டை கட் பண்ணிச்சுன்னா செல் பண்ணிடலாம். சான்ஸ் பாருங்கள், அன்றைக்கி 410 380 வந்துருச்சு, அதனால் இந்த மாதிரி கேண்டில்லாம் வந்துச்சுன்னா ரொம்பவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெயின் கண்டிப்பாக வருது. கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில் ஹோமிங் பிஜிஎன் போட்டிருக்கு, அடுத்த நாள் செல் பண்ணோட்டி கீழே கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட்லாம் வந்து எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நம்ம பார்த்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க வேண்டியதான். ஒருவேளை 2 நாளுக்கு இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணோம்னா மூணாவது நாள் பெரிய ரெட் க்ரீனாக போட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ
இது ஸ்டாப் லாஸ் அடித்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா மூணாவது நாளில் கொஞ்சம் இறங்கணுட்டி ப்ராஃபிட்டை புக் பண்ண மாதிரி கூட வச்சுக்கலாம். டார்கெட் உங்களோட சாய்ஸுங்கிறதுனால நீங்கள் எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாம். ஹோமிங் பிஜின் வந்திருக்கு, அடுத்த நாள் கட்டாயிருக்கு, இறங்கியிருக்கு, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஹோமிங் பிஜியன் வந்துட்டு மூணாவது நாள் ரெட்டை கட்டானா பார்க்குறோம், ரெட்டை கட்டாகல, மேலே கட்டாயிடுச்சு, அதனால் விட்டுறலாம். இது நிஃப்டியோட டெய்லி கேண்டில் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டில் ஹோமிங் பிஜியன் வந்திருக்கு, கீழே கட்டாகலான்னு பார்க்குறோம், கட்டாகல, மேலே கட்டாயிடுச்சு. கீழே கட்டானா தான் நமக்கு செல், மேலே கட்டானா பைக் கிடையாது அப்படின்னு இந்த பேட்டர்ன் நமக்கு சொல்லலை. கீழே கட்டாகும் போது தான் நம்ம செல் பண்ணுறோம். அப்போ மேலே கட்டாகும் போது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு பண்ணலாமானா அது இந்த சார்ட் பேட்டர்ன் படி தப்பு. கீழே வந்தால் தான் செல். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹோமிங் பிஜிஎன் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அடுத்த நாள் லோ கட்டானோடய செல்லு நல்லா கீழே இறங்கியிருக்கு. டெய்லி கேண்டில் இது மாதிரி வருதான்னு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்தே கூட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்பவே இந்த கேண்டில் ஆக்டிவாக இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய பேட்டர்ன். ஹோமிங் பிஜிஎன் டாடா மோட்டார்ஸ் 220லேருந்து 170 வந்திருக்கு. மூணாவது நாள் கட் ஆகும் போது பெரிய ரெட்டு, அதுக்குள்ளே சின்ன ரெட்டு. மூணாவது நாள் அந்த ஃபஸ்ட் ரெட்டை கட் ஆச்சுன்னா ட்ரெண்டு வீக். இது மாதிரி கேண்டில் ஸ்டிக்கில் ரொம்பவே முக்கியமான கேண்டில் ஸ்டிக் நிறையா இருக்குது. அதை பற்றின தகவல் ஒன்றும் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.